65,000 ரூபா அன்னைக்கு வாங்கினது. எங்க பொள்ளாச்சில இருந்து வாங்கினது. பொள்ளாச்சில இருந்து வாங்கினது. இதுக்கு இந்த மாட்டுக்குள்ள தாய் 8 மாசம் சென்னையில வாங்கி நாங்க வளர்க்க தொடங்கினது. இது கரெக்டா 4 பல்லுதான். இனியும் வளரும் இது. இந்த மாடு அப்படியா? இன்னுமா 4 பல்லுதான். ஆனா இப்பவுமே உங்க உயரத்தை தாண்டி இருக்க. 4 பல்லு எங்க வீட்டுல கிடந்து வளர்ந்த மாடு. சொரண்ட பக்கத்துல பாண்டியாரம் இதோட வர்க்க வீட்டுல நிக்கி நிக்குது மாடு. நிக்க அதுக்குள்ள கண்ணோட்டி நிக்கி எவ்வளவு சொல்றீங்க? இது கூட வாங்கிட்டாங்க. எவ்வளவு எவ்வளவு சொன்னீங்க? எவ்வளவு வாங்கினாங்க? இது நாங்க வந்து வேற ஆளு கொடுத்துட்டோம். இவங்க எவ்வளவு நாங்க வந்து வளர்த்ததுனால சந்தையில வந்து கொடுக்கல. வேற யாவரிக்கு கொடுத்தோம். அங்க இருந்து இவங்க வாங்கியிருக்காங்க. எவ்வளவுன்னு தெரியாது. கொடுத்த விலையும் சொல்ல முடியாது. மேலப்பாளையம். மேலப்பாளையத்துக்கு தானே சிறப்பு. என்ன ஒச்சம் இல்லாம இருக்கு. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. சிம்மிளு கிம்மிளு எல்லாம் ஜம்முன்னு இருக்கு. சுத்த நாட்டு காளை, ஒரிஜினல் நாட்டு காளை. வண்டியில ஏத்திரலாமா? இத நடையிலே பிடிச்சு போயிரும். நடந்தே கொண்டு வரும். அப்படியா? ஜல் ஜல்னு ரெண்டு பேரும் கொண்டு போடுற. ஒரே ஒத்தையில கொண்டு வரும். ஆனா எந்த ஊர் வியாபாரி நீங்க? சிவகாசி. சிவகாசியில இருந்து மேலப்பாளையத்தை நம்பி வந்திருக்கீங்க. ஆமா. எத்தனை மாடு வளர்க்கீங்க நீங்க? ஒரு 6 மாடு வளர்க்குறேன். இன்னைக்கு 2 கொண்டு வந்தேன். இது 80 ரூபா சொல்றேன். 80 ரூபா விலை குறைவு தானே? குறைவுதான், நமக்கு குறைவுதான். அவங்களுக்கு வியாபாரிய மலைக்கிறாங்கல்ல. எவ்வளவு வரைக்கும் கேக்காங்க? அவங்க 72 வரை கேக்குறாங்க. 72 வரைக்கு. 72? நெருங்கிட்டான. பரவாயில்ல. எத்தனை வயசுல வாங்குறீங்க? எவ்வளவு ரேட்? மாட்டோட பிள்ளைதான். வீட்டுல இருந்த மாட்டோட பிள்ளைதான். மாடு ஜம்மு வச்சிருக்கீங்களா? ஆமா. உங்க நம்பர் இருந்தா சொல்லுங்களேன். யாராவது வேணும்னா உங்களை? 97 86 33 58 49. சிவகாசி விவசாயி. 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 எத்தனை மாடு இருக்கு உங்ககிட்ட? ரெண்டு 6 மாடு இருக்கு. 4 மாடுதான் இருக்கு. எப்படி வளர்த்தீங்க? இது எவ்வளவு தீவன செலவு? ஏப்பட்ட செலவு இருக்கீங்களா? அப்படி தீவனம் நம்ம காட்டுல விவசாயம் பண்றேன். அந்த விவசாயத்துல இருக்கிற தோட்டம் இருக்குது. தோட்டம் இருக்குது. இல்ல கொழு கொழுன்னு வளர்த்திருக்கீங்களா? குளத்துக்கெல்லாம் அப்படி நல்லா இருக்குமா? அதெல்லாம் குழந்த மாதிரி. ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா இதுக்கு? பாண்டி. பாண்டி. அது வயசு இப்ப 3 வயசு ஆகி போச்சு. வாங்கிட்டு போறீங்களா? இது மேலப்பாளையம். பக்கத்துக்கு சோஷம் வாங்குறதுதான். குர்பானி கொடுக்கறது எல்லாத்தாக 3-4 மாதம் செலக்ட் பண்ணோம். இந்த நாளில் இந்த ஒன்று எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நல்லபடியாக 36,000 ரூபா சொன்னாங்க. ஃபைனலாக 35,000 ரூபாய்க்கு முடித்தோம். விலை இப்போ நியாயமான ரேட்டு தான். மாடு வரத்து எப்படி இருக்கு? இன்னைக்கு மாடு வரத்து நீங்கள் அதிகமாக தான் இருக்கு. 40-42 சொன்னாப்ல. ரேட்டே குறைக்க மாட்டிருக்காப்ல. நின்று பேசி வாங்கியிருக்கு. லாஸ்ட்டாக ஃபைனலாக 35 ரூபாய் கொடுத்துருக்காப்ல. சந்தையில் பேசினா தான் வேலை நடக்கும். பேசினா தான் வேலை நடக்கும். பேசாமல் அவன் அம்பாட சொல்லிட்டு தான் இருப்பான். ரேட்டை கேக்குறவங்க ஒரு 4-5 பேர் நின்னா அவன் பாட ஏத்திட்டே தான் இருப்போம். நின்னு பொறுமையா கேட்கணும். கேட்டா கிடைக்கும். கேட்கலன்னா அள்ளி கொடுத்துட்டு போக வேண்டியதான். பரவாயில்ல, நியாயமான ரேட்டு. நல்லா இருக்கு மாடு. நல்லா இருக்கு. நல்லா அடப்பா இருக்கு. மாட்டோட நல்லா தோரணை நல்லா இருக்கு. நல்லா கெத்தா நிக்கிரு. பக்கத்துல யாரையும் விட மாட்டிருக்கு. ஜல்லிக்கட்டுல உள்ள மாடா இருக்க வாய்ப்பு இருக்கா? 100% வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆட்டை அவுத்து விட்டாலே போதும். எல்லாத்தையும் முடி தள்ளிடும். தனியா காட்டுக்குள்ளன்னு கட்டிருக்கீங்களா? பக்கத்துல போக முடியாதுன்னா? பக்கத்துல போவே முடியாது. ஒரு ஆட்டு நீங்க இருக்கணும். அப்புறம் எப்படி கொண்டு போவீங்க? வண்டி வரும். குட்டியான வண்டி. அதுக்கு டீம் இருக்காங்களா கொண்டு போறதுக்கு? ஆட்கள் இருக்காங்க. 5-6 பேர் இருக்காங்க. கருப்பு தான் வேணுமா? அப்படி எதுவும் உண்டா? இல்லையா? இல்ல பாத்துல இந்த மாடு எங்களுக்கு பிடிச்சிருந்துரு. தோரணையா இருந்துரு. சங்கரன் கோயில் நீங்க வாங்கினதா? உங்க கையில வளர்ந்தது? வாங்கினது. 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 எந்த ஊர்? எங்க வாங்கினது? சங்கரன் கோயில் லோக்கல் தான். எவ்வளவு சொல்றீங்க? இது மாடு மேலதுல சொல்லி வந்தோம். இப்போ ரெண்டு சேர்த்து 1-70 தான் கேக்காங்க. ஒண்ணு மட்டும் எவ்வளவு சொல்றீங்க? அதான் ரெண்டு சேர்ந்து ஒரே இடத்துல வாங்கினது.
ஒரு ஆளு ரெண்டு கம்மியா தான் கேக்க வாங்கின ரேட்ல ரொம்ப கூட வாங்கிடுச்சு. நம்ம உன்ன தாண்டி விலை சொன்னோம், உள்ளதான் கேக்காங்க 70 ரூபாய் 75 ரூபாய் தான் கேக்காங்க. 1.5 லட்சம் ரூபாய் காணுமே, 1.5 லட்சம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான். ரெண்டு சந்தை ஏத்தி அடிச்சாச்சு. என்ன ரகங்கள் இப்படி இருக்க? இது காங்கேயம் கிராஸ், காங்கேயம் கிராஸ் காங்கிரேஜ்ல கிராஸ் காங்கிரேஜ். நம்ம ஏரியால இப்படி வளர்க்காங்கண்ணா? ஆமா சிவகாசி. இது எந்த ஊர்? உங்க ஊர்ல வாங்கினதா? எங்க ஊர்ல வாங்கினதா? எல்லாம் சந்தையில வாங்கினதா? உங்க ஊர்ல வாங்கினது? ஊர்ல வாங்கினது. மாடு என்ன சுத்த காங்கேயம் எல்லாரும் விரும்புவாங்க, நாட்டு மாடு இல்லையா? வயசு வந்து ஒரு 2.5 வயசு ஆகுது. இதுல இருந்து கண்ணுக்குட்டி எல்லாம் எடுத்தாங்களா? பொலிகாலைக்கு அவ்வளவு அருமையா இருக்கா திமிழ்? ஏகப்பட்ட மாட்டுக்கு எடுத்திருக்கு, எடுத்திருக்கு, ஏகப்பட்ட எடுத்துட்டாங்க. அவ்வளவு இவ்வளவு பெரிய திமிழ் கிடையா இல்ல? சுத்த காங்கேயம், சுத்த காங்கேயம். காங்கேயம் இதான் ஒரிஜினல் கலர். பேர் ஏதாவது? வீரன் வச்சிருக்கு. வீரன் வச்சிருக்கு. ஜல்லிக்கட்டு ஏதாவது போனதா போகாதா? போயிட்டு வந்தது. போயிட்டு வந்தது தானே? வண்டி எல்லாம் கொண்டு வந்திருக்கானே. பொலிகாலைக்கும் வாங்கிடலானே? பொலிகாலைக்கும். இவ்வளவு பெரிய திமிழ் கிடைக்கவே கிடைக்காது. அதான் இது என்ன திமிழ் நினைச்சு? திமிழ் கோபுர திமிழ், ரெட்ட திமிழ், அது இருக்காங்கல்ல. இது வந்து கோபுரம். கோபுரம்னா மறுவாள் குறிச்சி. எதுக்காக வாங்கிட்டு போறீங்க? ரேஸுக்கு. ரேக்லா ரேஸ். ரேஸுக்குனா என்ன தகுதியெல்லாம் இருக்கணும்? காலையில் உடல் கூறு என்ன ரகங்கள்? நாட்டு மாடு. அது ஒட்டான பூர்ணி. மாடு பார்க்கும் போது தெரியல. நம்ம சின்னதுலயே ஆடு மாடு வச்சிருந்தாலு, 12 வயசுல வச்சிருந்தாலு நல்ல அனுபவம். நாட்டு நல்ல அனுபவம். என்ன ரகம்? சூப்பரா இருக்க. கருப்பு இல்ல பாக்கே. கரும்பூர். கரும்பூர் மிரளுது ஆட்கள் கண்டா? எல்லாம் மிரளஞ்சல. உங்க டீம் பேர் என்ன? எங்க பேரு கரடிகள் சுப்பமாலன். மாடு ரேஸுக்கு எல்லாம் ஓடும். அப்படியா? ஆமா. இல்ல மக்களுக்கு என்ன பேர் சொன்னா தெரியும்? இல்ல கரடிகள் சுப்பமாலன் தெரியும். திருவள்ளி மாவட்டம் முறையே உள்ள தெரியும். பிரைஸ் எல்லாம் அடிச்சிருக்கீங்களா? பிரைஸ் அப்படி பிரைஸ் அடிச்சிருக்கேன். அப்படியா? மதுரை, ராமநாடு, தூத்துக்குடி எல்லா இடமும் அடிச்சிருக்கேன். எத்தனை மாடு கிடைக்கும் உங்கள்கிட்ட? மாடு ஒரு 25 மாடு இருக்கு. பயிற்சி கொடுக்கலாம் யாரு? நான் தான் கொடுப்பேன். நான் தம்பி எல்லாருமே கொடுப்போம். சரி, இந்த ரேஸுக்கு போறீங்களா? எதாவது லாபம் உண்டா? லாபம் கிடையாது. சும்மா ஊர் ஊரா போட பேரு நல்லா இருக்கு. பழக்க வழக்கம் அதுல ஒரு இதானே, அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். சங்கரங்கோயில் நாங்க இந்த குரவாருக்காக மாடு பிடிக்க வந்திருக்கோம். இதான் வாங்கியிருக்கோம். இது நல்லா எங்களுக்கு பிடிச்சி போச்சு. கருப்பு. நாங்களும் நிறைய ஒரு 2 மணி நேரம் அலைஞ்சு பாத்துட்டோம். எங்களுக்கு செட் ஆகல. ஆனா இப்பதான் கரெக்டா எங்களுக்கு பிடிச்ச மாடு இதான் கிடைச்சிருக்கு. விலைவாசி விட்டு கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு சொன்னாங்க? 30 சொல்லி கடைசியில 24 முடிச்சிருக்கு. 24. எத்தனை மாடு? ஒரு மாடு போதும். ஒண்ணு போதும். ஒண்ணு போதும். எல்லாம் நண்பர்கள். உங்க ஏரியால நிறைய சந்தைகள் உண்டுல்ல? அங்கோடி அங்க மேலப்பளை சந்தை தான் நல்லா இருக்கும். விலைவாசி அதிகமா இருக்கு. ஆனா இந்த குறாக்கா இப்ப 2 வாரம் அடுத்த வாரம் வரைக்கும் இந்த இதுல அப்படிதான் இருக்குமா? அதுக்கப்புறம் தான் ரேட் குறையுமா சொல்லிருக்காங்க. சரி, நாங்க இந்த வட்டம் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கிட்டோம். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல். பக்ரீத் வருது இல்லையா? பக்ரீத் வேண்டி, கூட்டு குருபானை வேண்டி, காளைகள் பிடிக்க வந்தோம். எத்தனை வாங்கிருக்கீங்க? ஒரு 9 தானே வாங்கிருக்கான். இதுல அண்ணாஜி ஃபர்ஸ்ட் ஒன்னு, செகண்ட் இது ஒண்ணு, மூணு இது, இது அடுத்தது, நாலு இது, அஞ்சு இது, ஆறு இது, எல்லாம் பேக்கல் ஒண்ணு அங்க இல்லானா? அங்க ஒண்ணு இன்னைக்கு. இதுவும் உங்களுக்கு தானா? இந்த ஒண்ணுதான் நாடு. ஆமா நாடு. மற்ற எல்லாம் கலப்பினானா? என்ன காரணம் இத்தனை வாங்கிருக்கீங்க? வியாபாரியா? இல்ல வியாபாரி இல்ல, நாங்க வந்து குமரி ட்ரஸ்ட் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கோம். ஃபுல்லாட்டு கூட்டு குருபானை திட்டத்துல வந்து மக்கள் எல்லாம் ஒரு குருபானையில 7 பேர் சேர்ந்து ஒரு கூட்டு குருபானை கொடுப்போம். எவ்வளவு அண்ணாச்சி அமௌண்ட்? ஒரு ஆளுக்கு ஷேரா? ஷேரு 6000. 6000. 34. பரவாயில்ல, கொஞ்சம் திறமைதான். இதெல்லாம் இது 35. 35னா? இது அதோட கொஞ்சம் சின்னதா இருக்க. ரேட்டு கொஞ்சம் கொஞ்சம் லைட் வரும். அதனால சில மாடல வித்தியாசம் வரும் கொஞ்சம். 34. ஆமாம். இது வந்து 31000. 31. அது 45. எப்படி நீங்களே வாங்கிட்டீங்களா? புரோக்கர் உண்டு. ரெண்டு பேர் உண்டுனா? எந்த மாடை காமிக்கல? எந்த காலா? இது எவ்வளவு சொல்லுங்க? நாட்டு காலா? இது 83000. விலை எப்படி? விலை கொஞ்சம் கூடுதல் தான். போன வருஷம் எவ்வளவு இருந்து கூட்டு குறிப்பா அமௌண்ட்? இந்த வருஷம் போன வருஷம் அதே தான், 6000 இருந்து விலைவாசியெல்லாம் கூட்டிட்டேன். ஆமா, அதே அமௌண்ட் எடுத்துருக்கோம். மக்களால் அவ்வளவுதான் முடியுது. ஆமா ஆமா. எவ்வளவு மக்கள் சேர்ந்திருக்காங்க உங்க இதுல? 35 பேர். 35 பேர்னா? லாஸ்ட் டைம் போன வருஷம் வந்திருந்தோம். 9 கால அதே போல வாங்கிக்கோ. என்ன ரகங்கள்? ஒட்டம் கிராஸ். ஒரிஜினல் இல்லையா? ஒரிஜினல் இல்ல, கிராஸ் தான். ஏன்னா 1 10 சொன்னா 85 கேலரி குடுக்கல. வியாபாரியா? விவசாயி. விவசாயி தான். சொந்த காலம்? ஆமா சொந்த காலம். என்ன காரணத்துக்காக கொண்டு வந்துட்டீங்க? விவசாயம் இல்லாதான் கொடுக்கும். விவசாயம் முடிச்சுட்டோம். ஆமா. ஏன்னா வண்டி நல்லா போவோம். மராடிக்கலாம். உப்பளத்துல மராடிச்ச மாதிரி தான் வாட்ல கிடக்கும். 10 வருஷத்துல அடிக்கலாம் வாட்ல. இது எந்த ஊர்ல வாங்கினீங்க? வாங்க வந்து 85 ரூபான்னு வாங்கினோம்னே.
பாங்கம்பத்தில் அந்த விலை வந்து ஏழு மாசம் இருக்கும் வாங்கி உழவு விலாம் முடிஞ்சோடனே கொண்டு வந்தாச்சு. ஆமா கொண்டு வந்தாச்சு. ஏன்னா இது வந்து புள்ளி வட்டா மாதிரி ஒன்னு சம்சாரின்னு வரல, பூரா வியாபாரி தான் வந்திருக்காங்க. பக்ரீத் காலை தான் வியாபாரம். ஆமா பக்ரீத் தான் விலை இருக்கு. இது இல்ல சம்சாரி காலைக்கு விலை இல்ல. அடுத்த வாரம் கொண்டு வரணுமா இல்லையா பாக்கலன்னா வீட்டுல போட வேண்டியா? அதை பத்தி இருக்கு கால் பண்ணதுல இருந்து வரோம்னா. எதுக்காக வாங்கிருக்கேமா? இது குர்பானிக்கு வாங்கியிருக்கேன். காலையிலே தான் பெரிய கலை தான் எங்களுக்கு மனசுக்குள்ள பிடிச்சிருந்துச்சு, அதனால வாங்கியிருக்கு. நூறு நூத்தம்பது கலை வாங்கி பார்த்துருப்போம். இதை வந்த காலையில் இதான் பெரிய பெஸ்ட் கலை, அதனால இதை வாங்கியிருக்கோம். இப்படி எல்லா வருஷமும் இப்படி தான் கொடுப்போம். ஆமாம் பெரிய கலை தான் கொடுப்போம். இது 2 லட்சம் வாங்க, 1,23 முடிஞ்சிருக்கு. 1,23,000. ஆமாம் நாட்டு கலை தான் நாங்கள் எப்போதுமே கொடுப்போம். ஹீரோயின் கொடுக்குறதில்ல பெஸ்ட்டாக கொடுக்கணும்ல, அதான் பெஸ்ட்டாக வாங்கியிருக்கு. காயல்பட்டினம். ஆமாம் எத்தனை கலை வாங்கியிருக்கேன்? இது ஒரு கலை தான். அது இருக்குதே டாப்புன்னு. ஆமாம் பக்கத்தில் போக முடியுமா? என்ன காரணம்? லாஸ்ட்ல 3,500 கேட்டு கொடுத்துரு. 3,000 முடியல, ஏகப்பட்ட காலம் வாங்கிருக்கோம். நம்ம ஒரு லாபத்துக்கு வேண்டி கன்னியாகுமரியில இருந்து வந்துருக்கோம் மேலப்பாளையத்தை நாடி. ஏதாவது பிரயோஜனப்பட்டிருக்கும், ஒண்ணு கூடும் ஒண்ணு குறையும், பரவாயில்லாம இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய சந்தைகள் இருக்கு. ஆமா சந்தை இருக்கு. ஆமா இங்க அதிகமா வரணும் உள்ள ஒரு இதுல வந்தோம். அந்த இதுல வரு அதுக்கு வேண்டி வந்தோம். ஆமா வந்துரு வந்துரு செழிப்பா வந்துரு செழிப்பா வந்துரு நினைச்ச மாதிரி அமைஞ்சிருந்தூட்டி கிடக்கு. வீட்டுல இடம் உண்டு, குளச்சல் எல்லாமே பக்ரீத்துக்கு தான். ஆமா அதெல்லாம் பக்ரீத். இது அடுத்த பக்ரீத் ஒரு ஸ்டேஜ்ல தான் இது பண்ண முடியும். கூடுதலா என்ன ரக மாடு? சிந்தில கிராஸ். மேச்சலுக்கு எப்படி இருக்கும்? வெயிலுக்கு எப்படி இருக்கும்? வெயிலுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க மேச்சல்ல போட்டு வளர்ப்பீங்களா? மாடு பத்துவோம், வீட்டுல கிடக்க மாடு வீட்டுல போட்டுவோம். சரி 80 மாடு எத்தனை பேர் பாக்குறீங்க? நாங்க 5 பேர். 5 பேர். 5 பேருக்குள்ள கூலி கிடைக்குமா? கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். எத்தனை வருஷமா அந்த மாடு வளர்ப்பு? இது நாங்க ஒரு 30 வருஷமா வளர்ப்போம். 1 லிட்டர் பால் எவ்வளவு குடுக்கீங்க அண்ணாஜி? 42. 40 ரூபா தாண்டாதான் கட்டுப்படி ஆகும். ஆமா எத்தனாவது ஈத்து அண்ணாஜி? இது மாடு 4 ஈத்து இருக்கும். ஒரு மாட்டை பார்த்தோடனே கணிச்சிருவீங்களா? கணிச்சிருவோம். சரி ஒரு 50 மாடு வளர்க்காங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு இளைஞர் உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு ஆசைப்படுதாங்க. வருமானங்கள் வருமா? அதை வரும். அது கண்கமா பாக்கணும். குளிப்பாட்டி தண்ணி வச்சு டயத்துக்கு சாப்பாடு கொடுத்தா அது நட்டம் வராது. அதே மாதிரி நீர்க்கரை மூட்டில் கட்டி போட்டுட்டு கரை கரைனா கறக்காது. அது பாத்துக்கணும்.